ஆரம்பிச்சலாமா? கேள்வி எழுதிச்சிங்களா? இந்த முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் அடிப்படையாக நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் பேசணும். ஸ்டார்டிங்கில் என்ன பேசணும் ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும்? மந்திரம் ஜபிக ஜபிக சித்தி ஆகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த மூணு அத்தியாயம் வாங்கிட்டு போனேன். மூணு அத்தியாயத்துலேருந்து ரொம்ப கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருக்குது. அதில் தனம் பெருகன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் குத்துருந்தீங்க மூணாவது அத்தியாயத்தில். அதை படிச்சுட்டு படுத்தா மட்டும் கனவுல பணமாக வருது, ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒன்றுமே வரல குருஜி. ஆனால் கடைசியாக இங்கே உங்களை பார்க்கறதுக்கு நான் வரும்போது பணம் இல்லாத இருந்த எனக்கு என்னையே தேடி வந்துச்சு. கடைசி நேரத்தில் என்னையே தேடி வந்தது, கனவுல வந்தது, கடைசி ஒரு நொடியில் என்னை தேடி வந்தது குருஜி. அவ்வளோதான். ஆனால் அதை டெய்லியும் படிக்கணுமா இல்லை எப்படி குருஜி? மந்திரம் எவ்வளோ படிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 108 உரு போட்டேன் ஜி. இப்போ அவ்வளோ ஏன் அவ்வளோ படிக்கிறீங்க? அவ்வளோ படிச்சு அவ்வளோ படிக்கூடாது. ஏங்க மொத்த பணம் உங்ககிட்டயே வந்துடுமே? அப்படி இல்லை ஜி, வரலையே. ஆனா கடைசி ஒரு நேரத்துல எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் எப்படி கிடைக்கும்? இல்ல ஜி, எனக்கு ஒரு 10,000 15,000 பணம் வந்தா போதும்னு மட்டும் நினைச்சு படிக்கிறேன். கேக்குறீங்களா? சொல்லுங்க ஜி. எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு மந்திரம் சொல்லணும். சரிங்க ஜி. எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? ஒரு நாளைக்கு 308 போறேன் ஜி. 308 போதுமா? இல்ல ஜி, ஏன்னா கணபதி மந்திரம், காளி மந்திரம் இப்ப குடுத்துருக்கேன். ஒரே கேள்விதான், எவ்வளவு மந்திரம் சொல்றீங்களோ அவ்வளவு பணம் கிடைக்கும். எவ்வளவு மந்திரம் சொல்றீங்க இப்போ? 1008 சொல்றேன் ஜி. 1008 சொல்றேன் ஜி. 1008 போதுமா? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஜி, போட முடியும் ஜி. சுத்தி செய்த பாதரசம் சொல்றேன் நீங்க ஜி. சொல்லிடுவோம். ஓகே சொல்லுங்க, அடுத்து என்ன பேசணும்? அதுக்கப்புறம் மந்திரம் எப்படி சொல்றது, மந்திரத்தை எப்படி சித்தி பண்றதுங்கிறது பத்தி பேசணும். அதுக்கப்புறம் ஆசனம் எப்படி மந்திரம் சொல்றது, மந்திரம் சொல்றது பேசிக், அதெல்லாம் அடிப்படையான தேவை என்ன. நீங்க மந்திரம்னு ஜபம் பண்றதுக்கு உங்க மைண்ட்ல வரும்போதே உங்க மைண்ட்ல வந்துடணும். என்ன மாலை யூஸ் பண்றோம், என்ன ஆசனம் யூஸ் பண்றோம், என்ன திசை பார்த்து உட்காடுறோம், என்ன பண்றோங்கிறது உங்க மைண்ட்ல வந்துடணும். டக்கு 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 அப்படியே வரதில்ல, அடிச்சு வரதுன்னா எல்லாம் உட்காந்து யோசிச்சு தூங்கிட்டுறீங்களா காலையிலேயே? இப்போ மந்திரம் ஜபம் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ல கிளியர் ஆயிடுச்சா? மந்திரம் ஜபம் பண்ணுறது எப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லலாமா வேணாமா? குருஜி, மந்திரம் ஜபம் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி கர்மா தீக்கத்துக்குண்டான வழியும் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி சொல்றாங்கன்னு திறக்கத்தை பற்றியும் அடுத்த மாதம் நீங்கள் சொல்லணும், சொல்லி விடணும். குருஜி, இன்னும் ஒரு சந்தேகம், மந்திரம் ஜபிக்கும் போது மணிமாலையை வெளியில் விடுறதுன்னா எதுக்காக? உள்வாங்கிறது எதுக்காக? அதை கொஞ்சம் சொல்லுங்க குருஜி விரிவா. முதல் என்னோட முதல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் புக்லயே பேசிக்காக தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? ஆமா, நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மந்திரத்தை வந்து நம்ம மாலையை வந்து உள்நோக்கி உருட்டுறது வந்து வசிய மோகனம் ஆகர்ஷணம். வெளியில நோக்கி உருட்டணும் அப்படின்னா வித்தியாசனம், மாறணும், உச்சரணம், பேதனம், இந்த மாதிரி கெட்ட காரியங்களுக்கு, உக்கிரமான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு எதிர்க்கு ஒரு ஏவல் பண்றோம்னா மட்டும்தான் வந்து மாலையை வந்து வெளிநோக்கி நம்ம வந்து உருட்டணும். உள்நோக்கி உருட்டுறது வந்து நம்ம வசிய மோகனம் ஆகர்ஷம், நல்ல விஷயத்துக்கு, தன விஷயத்துக்கு, அதுக்காக பண்றது. பட் அதெல்லாம் அதிலே கொடுத்துருக்கேன். கேள்வி கேட்க சொன்னேன், அதுல இருக்கிற கேள்வியே கேட்காதீங்க, ஏதாவது புதுசா கேளுங்க. முதல் அத்தியாயத்துல சந்தன பழம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆனா இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், சந்தன பழம் காசு எவ்வளோ இல்ல காணிக்கை எவ்வளோ? இல்லைங்க, சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். கண்டிப்பா. சரிங்க ஜி. ஸோ மந்திரம் சொல்றதுல அந்த கட்டு உடைக்கிறது, கட்டு போடுறது, இதுக்கெல்லாம் வந்து திசையும் அந்த மந்திரம் மணி வந்து எப்படி ஜபிக்கணும், என்ன மாலை அப்படின்றது நீங்க சொல்ல சொல்லுங்க. இல்ல கட்டு என்ன, கட்டு கட்டுறது வேற, கட்டு உடைக்கிறது வேற. அதுக்கு என்ன திசையை பார்த்து உட்காரணும், என்ன மணி மாலை வச்சு ஜபம் பண்ணணும், அது உள்ள இழுக்கணுமா வெளியே இழுக்கணும்? இது எல்லாம் பேசிக்கா கிழக்குதான். 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 ரெண்டு மணி ஜபம் பண்றது சமஞ்சு. இல்ல எல்லாம் உள்நோக்கிதான். என்ன சொல்றேன் இப்ப மந்திரம் ஜபம் பண்றதுல உங்களுக்கு எல்லாமே கிளியர், எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நான் இப்ப உட்காந்த கூட உட்காந்து அந்த மலை உச்சியில உட்காந்து நான் சொல்லிடுவேன் மந்திரத்தை, எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? அடுத்த விஷயத்துக்கு போயிடலாமா அப்படின்னு நான் கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணும்போது நெற்றி பொட்டில் வச்சு ஜபம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சஞ்சி. அந்த நாக்கை வந்து மடித்து உள்ற வச்சு மந்திரம் ஜபம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு மனசுக்குள்ளார மாத்திரம் சொல்ல ஜபம் பண்ணுறதும் ஒன்று இருக்குது. அது மெல்லமாக சத்தம் போட்டு சொல்கிறதுன்னு இருக்குது. அது எப்படி சமைச்சு சொன்னால் என்ன மாதிரி சொன்னோம் அதனுடைய பவர் வேலை செய்யும். அதாவது
திரும்ப சொல்லுங்க. நாக்கு உள்நாக்க மடிச்சு வச்சு ஜபம் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சொல்லி, உள்நாக்க மடிக்கிறது இல்ல நாக்கு மடிக்கிறது, அதான் நாக்கு உள்ற அந்த மடிச்சு வச்சு மந்திரம் ஜபம் பண்றதுன்னு அப்படி ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்ற மந்திரங்களை வெளியே சொல்லாம நம்ம மனசுல மாத்திரம் உருவேற்றுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சொல்லி, இதுல வந்து எது பவரா இருக்கும் சொல்லி? ரெண்டு ஒண்ணுதான் நீங்க சொல்றது. இப்ப நாக்கு வந்து நம்ம உள்ள வந்து நம்ம இந்த மேல் வாயில வந்து தொட்டுட்டு மந்திரம் சொல்றது ஒரு மெத்தட் இருக்கு, உள்நாக்கிலேயே வச்சுட்டு மந்திரம் சொல்றது எல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த உள்நாக்குல வைக்கிறதுலாம் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்கு வந்து கீழே அந்த நரம்பு அறுத்துருவாங்க, அறுத்துட்டு அந்த நாக்கை கொண்டு போய் உள்நாக்கு அந்த வாய் துவாரம் வருது இல்லையா, மூக்குக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு துவாரம் இருக்கும், அது உச்சிமண்டையில இருந்து அந்த அமிர்தம் சுரக்கிற அந்த அமிர்தத்தை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அவங்க சாப்பிடாமே பல நாள் உயிர் வாழ்ந்து மந்திரம் சொல்றதுக்காக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொல்றது அந்த மாதிரி மெத்தடு. ஜென்ரலாவே வந்து நாக்கை வந்து நம்ம மேல் அந்த இந்த மேல் வாயில வந்து வச்சுட்டு மந்திரம் சொல்ற ஒரு முறை இருக்கு. அது கூட எதுக்குன்னா, நம்ம நாக்கு அசையாம இருக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு, அவ்வளவுதான். நாக்கு அசையாம இருக்கும், நீங்க நாக்கு நார்மலா இருந்துச்சு உங்க நாக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், இதே நீங்க நாக்கு வந்து வளைச்சு மேல வச்சுட்டு மந்திரம் சொல்லும் போது அது அசையாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு கான்செப்ட் அது கொண்டு வந்தது. பொதுவாகவே அது தாந்திரிக முறையில வந்து அந்த மாதிரி நாக்கை நம்ம மேல் நோக்கி வச்சுட்டு ஜபம் பண்ணும்போது மந்திரம் சித்தியாங்கிற ஒரு தாந்திரிக முறை இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி இந்த மந்திர ஜபம் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு சிவனருவம் தைலம் வச்சாவே கிளியர் ஆகுது, அந்த மைண்டு வெளியே போகிறதில்ல. நம்ம எத்தனை ஊர் எத்தனை இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1008 மந்திர ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா, ஆனால் சிவனருவம்பு வச்சோனாக்கா அது 2000 கூட அந்த மந்திரம் போகுது, வேகமாக போகுது. நம்ம அந்தளவுக்கு வந்து உடம்புல ஹெல்த்தி இருக்குது, நம்ம மனசு வந்து ஒருநிலையாக அந்த மந்திரம் செய்ய முடியுது. பட் ஆனால் வந்து சிவனருவம்பு எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அன்றைக்கி நான் காமிச்ச அந்த சிவனருவம்பு வந்து அதில் வேற ஒரு மூலிகையெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லி. இப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிவனருவம்பு வேணும், நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். கொடுத்துருவோம் இல்லையா? சிவனருவம்புக்கு ஈக்குவலா வேற ஏதாவது ஒரு மூலிகை சொல்லுங்க சஞ்சய், கான்சன்ட்ரேஷன் வெளியே போகாம இருக்கிறதுக்கு. இல்ல அதுக்கு நிறைய இருக்கு சஞ்சய், நிறைய இருக்கு, நிறைய இருக்கு சஞ்சய். அந்த சிவனருவம்பு இல்ல அப்படின்ற பட்சத்துல வேற ஒரு மாற்று மூலிகை, மந்திரம் ஜபம் பண்ணும்போது நம்மளோட மனசு ஒருநிலைப்படுறதுக்காக பண்றது வந்து ஜென்ரலா வந்து பொதுவா அந்த சித்தர்களும் அகோரிகளும் கஞ்சா அடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வந்து மந்திரம் சொல்லுவாங்க. இப்போ கஞ்சா அடிச்சுட்டு சொல்லும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கஞ்சா அடிச்சா படம் தூங்கிடுவீங்க, தூக்கம் வந்துடும். அதனால அதுவும் வந்து நமக்கு வந்து இல்லீகல், ஸோ அதனால் அதுவும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஜென்ரலாக வந்து நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தி மந்திரம் சொல்கிறதுக்கு வந்து மந்திரம் வந்து ஜபம் பண்ணுறது வந்து மனசு நம்ம அந்த தெய்வத்து மேலே ஜென்ரலாகவே வந்து அந்த எண்ணம் இருக்கணும், நமக்கு அந்த ஈர்ப்பு இருக்கணும் ஜபம் பண்ணுற தெய்வத்து மேலே. இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதை கொண்டு வரீங்க, ஒரு மூலிகை வச்சோ இல்லை ஒரு விஷயம் பண்ணியோ அதை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரீங்க, கிட்டத்தட்ட போதையில் பண்ணுற மாதிரி தான் வச்சுங்களேன். போதையில் ஒருத்தனை அடிக்க போகிற அதான் போதையில் ஒருத்தனை நான் போதையில் வீரம் வரத்துக்கும் பொதுவாக ஒருத்தர் வீரனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சில பேர் சரக்கு அடிச்சா தான் வீரம் வரும், அதுக்கு வாடா பார்த்துக்கலாம், பத்து பேர் இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் போங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதோட பவர் கிடைக்கும். ஆனால் பொதுவாகவே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து அந்த தெய்வத்து மேலே இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும், அதை முடிஞ்சளவுக்கு கொண்டு வந்துருங்க. இல்லை அதான் சம்ஜி, அது இயற்கையில இருக்கு சம்ஜி. இப்போ அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் உள்ள பூஜைக்கே ஒன்றும் உட்கார முடியுது. இல்லை நான் சொல்றது வந்து ரொம்ப ஆழ்ந்து இருக்குது. இப்போ நீங்க சொல்றீங்களா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் எவ்வளவு மந்திரம் சொன்னாலும் தெரியக்கூடாது, அந்த டயர்னஸ் தெரியக்கூடாது, அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அவங்க மேலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா கிட்டத்தட்ட இதே அது கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தானே வச்சுக்கலாமே. இப்போ அந்த இது பண்றதுக்கு வந்து நமக்கு சிவனார் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டா அந்த கருமுறைகள்லாம் நிறைய இருக்கு, சுருள் தைலம் அந்த மாதிரி நிறைய ஐங்குல தைலம் அந்த மாதிரி கருமுறைகள்லாம் இருக்கு, நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேணாம். ஜென்ரலாகவே வந்து சிவனருவம்பு தைலம், ஏரளஞ்சல் தைலம், கருமஞ்சள் வந்து இலச்சி அந்த பொட்டு வச்சுட்டு போனாலும் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். சில இந்த பொருளாக சேர்த்த சாம்பிராணி மாதிரி புகை போட்டுட்டு நம்ம மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் ஜபம் புகையா போட்டுட்டு மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும், அந்த பவர் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த பவர் கிடைக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அந்த ஒரு மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும் நம்ம ஏதோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அங்கே சிவனார் வந்து கருமஞ்சள், ஏரளஞ்சல் இதெல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து கொண்டு வரதுக்காக. அந்த நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கான எண்ணங்களை கொண்டு வரதுக்காக